Hi everybody, welcome to Mom's Exclusive. Video போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம ஒரு சூப்பரான மேஜிக்கல் பேக் வந்து ரெடி பண்ண போறோம். பேக் ஒண்ணுதான், பட் நம்ம அதை வந்து ரெண்டு வேல வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த மேஜிக்கல் பேக்கை நம்ம வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ண போறோம், ஹேர்க்கும் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபேஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும், ஃபேஸில் வந்து நல்ல கலர் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ் எல்லாமே வந்து கியூர் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஹேருக்கு போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர்ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும், ஹேர் வந்து பயங்கரமாக சாஃப்ட் ஆகும். கிடையாது, ஜஸ்ட் டூ இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெலிவரி ஆனதுக்கப்புறம் உமனுக்கு வந்து அவங்க ஸ்கின்னையோ இல்லை ஹேரையோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஹேர்ஃபால் நிறையா இருக்கும். ஸோ அப்போ எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும், பட் நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ குயிக்காக ஒரு பேக் ரெடி பண்ணிவிட்டு அதையே நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி அதே மாதிரி ஹேருக்கும் அப்ளை பண்ண முடிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ. ஸோ வாங்க, அது என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த பேக்கோட பெனிஃபிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மேஜிக்கல் பேக்குக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் தேவை. ஒன்று வந்து கேரட் ஜூஸ், இன்னொன்று வந்து ஆல்மண்ட் பவுடர். இப்போ நம்ம வந்து கேரட்டை ஜூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நமக்கு வந்து அதில் வந்து விட்டமின் ஏ இருக்கிறது தெரியும், பட் அதில் வந்து பீட்டா கேரட்டுன்னு இருக்குது, அது இல்லாமல் கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. விட்டமின் சி இருக்குது, கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து பூஸ்ட் பண்ணும், அதனால விரிங்கிள்ஸ் குறையும். ஸோ அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அது ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேரட் ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். இது நீங்கள் மிக்சியில் போட்டு கூட பிளெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் ரெடிமேடாக இருந்துச்சு, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஒரு 5 to 6 ஆல்மண்ட்ஸ் வந்து சோப் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்னை பீட் பண்ணிவிட்டு இதோடையே போட்டு நீங்கள் கேரட்டோடையே போட்டு அரைச்சிடலாம். ஸோ அது வந்து ரெண்டுமே சேர்ந்து பேக்காகவே வந்துடும். நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் வச்சுருக்கிறதுனால அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த ஜூஸோடு சேர்த்து கலந்துக்க போகிறேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸே போதும், அவ்வளோ ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ ஹேருக்கும் சரி ஸ்கின்க்கும் சரி உங்களுக்கு தேவையான என்டையர் நரிஷ்மெண்ட் இதில் இருக்குது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேறு எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஒரு 2 வீக்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல விசிபிள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக் ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, ஏன்னா வந்து ஆல்மண்ட் ஃப்ளாரில் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ரை ஆகாது. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், ஹேரும் வந்து நல்ல லஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸுக்கும் ஹேருக்கும் சரி அதே சேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.